மேக் இன் இந்தியா, மேட் இன் மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போட்டவரை, அவர் போட்ட திட்டத்தில எல்லாம் இந்தியா இருக்கு. அவர்தான் இந்தியாவில் காணா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தம்பியிலவரா நரேந்திர மோடியா வந்தவன கருப்பணத்தை கொண்டு வரேன்னாரு, அதை கூட அப்புறம் கொண்டாடட்டும், முதல்ல அவரை இந்தியாவுக்குள்ள கொண்டாங்கிறாங்க. என்ன பிரதமரை தேர்வு பண்ணுங்கடா, புரோக்கரை எடுத்து வச்சிடறாங்க, தரகர்களை தேர்வு பண்ணிடுறாங்க. இந்த மன்மோகன் சிங்னு ஒரு தரகர், அவர் பேசாம வித்தாரு. இந்த தரகர் நல்லா பேசுவாரா, பேச்சு பேச்சு விற்கிறாரு. இதுல மன்மோகன் சிங் முன்னாள் தரகரே சொல்றாரு, என்னை விட மோடி நல்ல வியாபாரியா இருக்கிறாரு. ஏய், உண்மையிலே சொல்றாரு, நான் படிச்சுட்டு வரா சரியா சொல்றாடா, இவ்வளவு உண்மை பேசுறானே அந்த ஆளு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல, எப்பவுமே உண்மையா பேசுவார். அவர் இலாக்கால, அவர் துறையில நிலக்கரியில 3 லட்சம் கோடி ஊழல் நடந்துருச்சுன்னு கேக்குறாங்க பத்திரிகையில். ஐயா, உங்க இலாக்கால 3 லட்சம் கோடி இந்த நிலக்கரியில ஊழல் நடந்துருச்சாங்கல்ல ஐயா அப்படின்னு, அவ்வளவு இருக்காது. அதாவது ஊழல் நடந்துருச்சு நடக்கல, இதாயா சொல்லணும், அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கர்மம்டா கர்மம்டா கர்மம், இது வந்து இவங்களை என்ன பண்றது. நாங்க முடிவெடுத்திருக்கிறோம், தமிழ் தேசிய மக்கள், இந்திய தேசிய கட்சிகள் எங்கள் நிலத்துக்கு தேவையில்லை. எங்களுடைய கொள்கை முடிவு, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசியத்துக்கு தேவையில்லை. உண்மையா இருக்க மாட்டான் இவனுக்கு வேலையே இந்தியாவை சீக்கிரமித்துட்டு யாருக்கு எல்லாம் கட்டுறது. காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா போட்டி, ஓடியா சார் ஓடியா சார், இந்தியா விற்பனைக்கு போனா வந்தா கிடைக்காது, பொழுது போனா கிடைக்காது. ஜப்பான் ஓடியா, கொரியா ஓடியா, ரஷ்யா ஓடியா, சீனா ஓடியா, சிங்கப்பூர் ஓடியா, மலேசியா ஓடியா, அந்த ஐயா ஐயா சொத்து பத்திரம் இலவசம், ஐயா பதிவு பத்திரம் இலவசம், ஐயா மின்சாரம் இலவசம், ஓடியா ஐயா ஓடியா, முழு உரிமையும் சோனியா காந்தி கிட்ட போன தடவை, இந்த ஐயா மொத்த குத்தகையும் ஐயா நரேந்திர மோடி, ஓடியா ஐயா ஓடியா. அதானி அம்பானி ரெண்டு முதலாளி, அவன் தான் ஆட்சியை நடத்துறான் தமிழ்நாட்டில். கமுதி இல்லை, 4,500 கோடிக்கு ஒரு இந்த சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்கிற திட்டம். தமிழ் தேசிய முதலாளியில 4,000 கோடியை போட்டு ஒருத்த ஒன்றும் செய்ய முடியாதா, ஒரு இது கொண்டு வர முடியாதா, ஆள் இல்லையா, கூட்டு முதலாளிகள் தயாரிக்க முடியாதா. அறிவார்ந்த இனத்தின் மக்கள் என்னால் 10 கோடி போட முடியாது, 5 கோடி போட முடியும், இவரால் 10 கோடி போட முடியும், அவரால் 5 கோடி போட முடியும். இந்த கூட்டு முதலாளிகளை, 100 முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உற்பத்தி முதலாளிகளை ஆக்கி அவனை போட்டு, இந்த அரசு ஒரு பங்குதாரர், நான் உனக்கு 5,000 ஏக்கர் நிலத்தை தர்றேன், இதில் நீ இந்த தொழிற்சாலையை தொடங்கு, இதில் இந்த சூரிய ஒளியில் இந்த உற்பத்தி செய்யற சோலார் மின் ஒளி பூங்கா இதை நீ செய்ய, கூட்டு முதலாளி தமிழ் தேசிய முதலாளி என் பிள்ளைகள் எல்லாருக்கும் வேலையை கொடு அப்படின்னா, என் பிள்ளை கேட்பானாடா, ஐயா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேட்பானா, சொல்லு பாப்போம். இதை ஏன் துப்புள்ள செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். இப்ப யாருக்கு ஒப்பந்தம், ஐயா நரேந்திர மோடியுடைய அருமை நண்பர் அதானிக்கு 4,500 கோடி கூட தமிழ்நாட்டு அரசு கிட்ட இல்லையா, சாராயம் மட்டுமே 20,500 கோடிக்கு விற்கிறடா, அது எவன் தாளில வச்சு அறுக்கிறீங்க, எங்க நீ வைக்கிற, நீ எங்க நீ வைக்கிற, 2,500 கோடி தான்டா கேட்கிறான் ஆண்டு ஒன்றுக்கு கல்வியை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க, 2,500 கோடி தான் கேட்கிறான் ஒரு ஆண்டுக்கு மொத்த மக்களுக்கும் கல்வி இலவசமா தர, எங்க போகுது இந்த காசு, எளவு எங்கடா போகுது சொல்லுங்க. எதை பத்தியும் சிந்திக்காத என் மக்கள், எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. ரெண்டு கூட்டம் தான் தமிழன்ல இருக்கு, எல்லாத்துக்கும் கவலைப்படுற ஒரு கூட்டம் இங்கிட்டு, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு கூட்டம், எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அவன் கேட்டா, இவன் ஒருத்தன் தேவையில்லாம் லூஸ் போய் மாதிரி எதை கத்திட்டு கிடக்குறாங்க. நீ எழுதி வச்சுக்க, ஆளுக தான் சின்ன சின்ன ஆளுக, கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.